டெல்லியில் நான்கு நாட்கள் தங்கியிருந்து பல்வேறு பணிகளை முடிக்க திட்டமிட்டிருந்த எடப்பாடி பழனிசாமி அவற்றை இரண்டே நாளில் செய்து முடித்துவிட்டு மகிழ்ச்சியுடன் சென்னை திரும்பியுள்ளார். முன்கூட்டியே நினைவு பெற்ற அவரது பயண திட்டத்தின் பின்னணியை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். அதிமுகவில் பல்வேறு தடைகளுக்கு மத்தியில் இடைக்கால பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட பின்னர் எடப்பாடி பழனிசாமி முதன்முறையாக கடந்த வெள்ளிக்கிழமை டெல்லி புறப்பட்டுச் சென்றார். பாஜக மேலிடம் அழைத்ததன் பேரில் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரிவு உபச்சார விழாவில் பங்கேற்க சென்றார். அசோகா ஹோட்டலில் நடைபெற்ற பிரிவு உபச்சார விழாவிலும் அவர் கலந்து கொண்டார். முதலாவது டெல்லியில் எடப்பாடி பழனிசாமி நான்கு நாட்கள் தங்கியிருக்க திட்டமிட்டிருந்தார். அதாவது இன்று நடைபெறவுள்ள புதிய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழாவில் கலந்து கொள்ளவும், முக்கியமாக டெல்லியில் தங்கியிருக்கும் நேரத்தில் ஓபிஎஸ்க்கு முன்னதாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை சந்தித்து பேசவும் திட்டமிட்டிருந்தார். இந்த சந்திப்பின் போது அதிமுக உட்கட்சி பிரச்சினை, ஓ பன்னீர்செல்வம் விவகாரம் ஆகியவற்றை எடுத்துச் சொல்லி பெருவாரியான நிர்வாகிகள் ஆதரவு தமக்கிருப்பதை சுட்டிக்காட்டி பாஜக ஆதரவையும் பெற்றுவிட திட்டமிட்டிருந்தார். ஆனால் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் பிரிவு உபச்சார விழாவில் எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல முக்கியத்துவம் தரப்பட்டதாகவும், குறிப்பாக பிரதமர் மோடி மற்றும் அமித்ஷாவை தனித்தனியாக சந்தித்து பேச வேண்டிய விஷயங்களை அசோகா ஹோட்டலிலேயே வைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததாகவும் கூறப்படுகிறது. இதனால் தாம் சென்ற காரியம் திருப்திகரமாக நிறைவடைந்ததால் நான்கு நாட்களுக்கு பதிலாக இரண்டே நாட்களில் டெல்லி பயணத்தை முடித்துவிட்டு எடப்பாடி பழனிசாமி மகிழ்ச்சியோடு சென்னை திரும்பியதாக அதிமுக முக்கிய நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை விமான நிலையம் வந்த அவருக்கு தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் சோசியல் மீடியா பேஜஸ்ல கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ, அது போலவே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிந்து கொள்ள Stay tuned and keep watching News Tamil.